வாய்ப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில்
பக்கத்துலேருந்து தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாலின் இல்லாமல் ஸ்டாலினுடைய ஆட்சி முறையை தற்போது எல்லாத்தையும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நம்ம தகவல்களாக பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதாவது பொதுமக்கள் எல்லாம் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து கூறுறதும் அவங்க இடத்துல வந்து பெருமிதத்தோடு நடந்து கொள்வதும் அதை பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலிருந்து நம்ம எப்படி மிஸ் ஆனோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கான். அதாவது தற்போது இருக்கக்கூடிய இந்த அபாயகரமான கொரோனா காலகட்டத்திலையும் கூட பொதுமக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியோட தலைவராக ஏற்றுக்கொள்வது ஸ்டாலின் அவருடைய தெளிவான சிந்தனையும் அன்பான அணுகுமுறையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துட்டு நம்மளுடைய இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியாவது நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம். இருந்தாலும் அதுக்காக உள்ள ஆபத்து அவர் கூடயே இருக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.